ஞானிகளின் நாம ஜபத்தை தினமும் சொல்ல வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். என்ன பூஜை செய்யணும்? அவர்கள் நாமத்தை சொல், அவர் நாமத்தை சொல்லி பூஜை செய். நாமத்தை சொன்னால் போதும். இப்படி தினமும் தொடர்ந்து பூஜை செய்து வந்தால் இது இதெல்லாம் மூடத்தனம், இது நல்லதல்ல என்று உணர்த்தப்படும். அப்ப இதுதான் வலி. இப்ப லெகுவான பூஜை ரொம்ப ரொம்ப லேசா செய்யலாம். இப்படியெல்லாம் சொல்லிதான் பல ஆண்டுகள் ஆகும். அதற்காக மணிக்கணக்காக உட்கார்ந்து பூஜை செய்தால் என்னாகும்? சோர்வடைவார்கள். சோர்வடையாமல் இருக்க வேண்டால் 10 நிமிடம் அல்லது 15 நிமிடம் மனலயப்பட்டால் 2 நிமிஷம் செய்யலாம். ஒரு நாளிகைதான் கணக்கு. ஒரு நாளிகை உட்கார்ந்து நாமத்தை சொல்ல வேண்டியது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் திருமந்திரம் படிக்க வேண்டும். எது படிப்பதற்கு லகுவா இருக்கோ, படிப்பதற்கு லகுவா இருப்பது அருள்பா ஒன்றுதான். ரொம்ப லேசா ரொம்ப லேகமா சொல்லுவார். முற்று பெற்ற முனிவு நல்லவா, எது படிக்க முடியுதோ, நம்ம அறிவுக்கு கல்விக்கு எது துணையா இருக்கோ அதை படிக்க வேண்டும். 10 நிமிஷம் பூஜை செய்ய வேண்டும். ஆசானி கேட்க வேண்டும். இந்த உலகத்தில் எது நல்லது கெட்டது என்று தெரியவில்லை. நான் பேசுகிறேன், என்னுடைய அறிவோ எல்லாவற்றையும் வந்து ஆகும் என்று பெருமிதம் கொள்கிறது. அது அப்படிப்பட்ட அறிவு எனக்கு இருப்பதாக தெரியவில்லை. எது என்னுடைய செயல்பாடு மூடத்தனம், எது உண்மை என்று புரியவில்லை. நீ உணர்த்த வேண்டும், கேட்க வேண்டும். ஆக மனம் என்ன செய்யும்? மன ஜென்மத்தில் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் கற்றதாகவும் எல்லாம் நமக்கு தெரிந்ததாகவும் எண்ணும். அதுதான் பாவத்தின் சின்னம். எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டோம், நமக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்தாலே அப்போதே சரி நம்ம பாவம் வந்து நினைக்கும். யாராவது ஒருத்தன் சொன்னால், ஒரு அறிவுள்ளவர் சொன்னால் கேட்க வேண்டும். கேட்டு தெரிந்து கொள்ளவன்கிற அறிவு ஒரு சிலருக்கே இருக்கும். யாருக்கு இருக்குன்னா புண்ணியவான்களுக்கே இருக்கும்னா. யாரே சொன்னால் அறிந்து விஷயத்தை சேகரிக்க வேண்டும். கரை அன்போடு விஷயத்தை சேகரிக்க வேண்டும் நினைக்கும். விஷயத்தை சேகரிக்க வேண்டும். அவரிடம் சில கருத்துக்கள் இருக்கும், விஷயத்தை சேகரிக்கணும். ஒரு சொற்பொழி இருந்தால் கவனிக்க வேண்டும். அப்போ கவனிக்க அப்படியே அணு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க வேணும். அவனுக்கு என்ன தெரியும், இவனுக்கு என்ன தெரியும், அவன் என்ன சொல்றதுன்னு. அப்போ மற்றவர் சொல்வதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நல்வனை இருந்த மக்களுக்கு தான் தெரியுமே தவிர இல்லை என்றால் புரியாது. அந்த மாதிரி உணர்வு வராது. வரவில்லை என்றால் நிச்சயம் இங்கே பாவம் இருக்குன்ற பொருள். ஆக வள்ளுவன் சொல்வது போல் எனைத்தானும் நல்லவை கேட்கணா, சிறிதளவாயினும் நன்மையை கேட்க வேண்டாம். சொல்லுவதில் நன்மையா தீமையா என்பது இவருக்கு புரியணும் அல்லவா? சொல்லு ஒருவன் பேசுகிறான், அதில் உண்மை பொருள் இருக்கா, அதில் நல்ல கருத்துக்கள் இருக்கா என்று தெரிந்ததற்கே அறிவு வேண்டும். நல்வன் இருந்தால் தான் அந்த அறிவு இருக்கும். தீவன் இருந்தால் ஏதோ சொல்கிறான், அவனுக்கு என்ன தெரியும், அவனுக்கு என்ன தெரியும், இவனுக்கு என்ன தெரியும் சொல்லலாம் பலகீனமான அறிவு உள்ளவன் அர்த்தம். அவள் வள்ளுவன் சொன்னான், எனைத்தானு நல்லவை கேட்க சிறிதளவா என்றும் நன்மையை கேட்க வேண்டாம். நன்மையை கேட்பதற்கு என்ன ஐயா வேணும்னா, ஒன்று எனது ஆசி இருக்க வேண்டும். வள்ளுவனாக எனது ஆசி இருக்க வேண்டும், இல்லை ராமலிங்க சாமியில் ஆசி இருக்க வேண்டும். ஞானிகள் ஆசி இல்லை என்றால் நன்மை தீமையே புரியாது உனக்குனா. எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.